ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட் உலகில் இந்த பேட்ஸ்மேன் தான் அடுத்த தோனியாக உருவாகி வந்துட்டுருக்காரு அப்படின்னு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காங்க. யார் அந்த வீரர் அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உலகக்கோப்பையில் இன்று நடக்கும் லீக் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகள் வந்து மோதுறாங்க. இந்த போட்டியில ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா புள்ளிப்பட்டியல முதலிடத்துக்கு போயிடுவாங்க. அதோடு இந்த உலகக்கோப்பைக்கான அரையிறுதி வாய்ப்பையும் ஏறக்குறைய உறுதிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அவங்க அரையிறுதி வாய்ப்பை தக்க வச்சுப்பாங்க. இந்த உலகக்கோப்பையில இந்த இரண்டு அணிகளுமே ஒரு பலமான அணியா தான் இருக்காங்க. அதனால இந்த போட்டி அனைவரிடமும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த போட்டி குறித்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜஸ்டின் லாங்கர் அவர்கள் பேசும்போது 2015 உலகக்கோப்பைக்கு பிறகு இங்கிலாந்து அணி உலகின் நம்பர் ஒன் அணியா உருவாகி இருக்காங்க. அதற்கு அந்த அணியின் முக்கிய வீரரான ஜோஸ் பட்லர் ரொம்பவே உதவி இருக்காரு. சமீப காலமா அவரோட ஆட்டம் ரொம்பவே அபாரமா இருக்கு. இந்திய அணிக்கு மகேந்திர சிங் தோனி எப்படி அதிகமான போட்டிகள்ல கடைசி நேரத்துல அதிரடியா விளையாண்டு அந்த அணிக்கு வெற்றி பெற்று கொடுத்திருக்காரோ, அதே போல கடந்த உலகக்கோப்பைக்கு பிறகு ஜோஸ் பட்லர் இங்கிலாந்து அணிக்கு பெரும்பான்மையான போட்டியில அதோடைய விளையாடி வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் உலகில் அடுத்த தோனினா அது வந்து ஜோஸ் பட்லர் தான் அப்படின்னு ஜஸ்டின் லாங்கர் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்காரு. அதே போல இந்த உலகக்கோப்பையில ஜோஸ் பட்லருக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸ் அமையல அப்படின்னாலும் கூட அவரை நாங்கள் சாதாரணமா எடுத்துக்கொள்ள மாட்டோம். எந்த நேரத்திலையும் ஆட்டத்தை எதிரணியிடம் இருந்து தன்னுடைய பக்கம் ரொம்பவே ஈஸியா ஒரே ஆளா மாத்திடுவாரு. அந்த திறமை ஜோஸ் பட்லர் கிட்ட இருக்கு. லீக் போட்டிகளில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான இந்த போட்டி எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரான ஜஸ்டின் லாங்கர் அவர்கள் பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.